இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கடைசி விஷயம் சொன்னாங்க பாருங்க. சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஆக்சுவலி தட் இஸ், இப்போ வந்து ஒரு கமிஷனர், ஒரு கலெக்டர், ஒரு டிஐஜி, ஒரு சிஎம், ஒரு பிஎம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. அங்கே வந்து அந்தந்த காலகட்டத்தில் யார் யார் வர்றாங்களோ அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறாங்க. அவங்க போன பிறகு அந்த போஸ்டாக போயிடும், அந்த ஆள் போயிடுவான், போஸ்ட் அப்படி தான் இருக்கும். லாங் லீவ் கிங்னு சொல்லுவாங்க. கிங் எப்போ சாவரானோ அவருக்கு லாங் லீவ் கிங், இன்னொரு கிங் வருவான். ஸோ அந்தந்த காலகட்டத்தில் யார் வந்து நிறைய வந்து ஹிட்ஸ் கொடுக்குறாங்களோ, யார் படம் வந்து நிறைய பணத்து போவதோ, யாருக்கு வந்து நிறைய ஜனங்க விரும்பி பார்க்குறாங்களோ, யார் படம் வாங்கினா யாருக்கும் லாஸ் வராதோ, அதுதான் சூப்பர் ஸ்டார். எத்தனையோ சூப்பர் ஸ்டார் இருக்கீங்க, எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக வாங்க, ஒன்று மட்டும் கேம வச்சுக்கிங்க. அதுக்காக நம்ம எதுவும் சொல்லிட்டு நான் இன்னும் சாகர வரைக்கும் நான் அது பண்ணணும்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் சொன்னால் எந்த தொழில் ஆகட்டும், எந்த தொழில் ஆகட்டும், அந்த அந்த தொழிலில் வந்துட்டு முன்னுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிச்சு பேர் வந்து ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பாதி நாள் ஃபர்ஸ்ட் ஆஃப் கஷ்டப்படுறோம், செகண்ட் ஆஃப் வந்துட்டு அந்த சம்பாதிச்ச பேரு புகழ் பணத்தை காப்பாற்றுறது தான். ஸோ புத்திசாலி வந்து எல்லாமே போகிறதா காப்பாற்றுறோம் காப்பாற்றுறோம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண மாட்டான். ஏன்னா பேரு புகழங்கிறது மணலில் வீடு கட்டுற மாதிரி, மணலில் வீடு கட்டுற மாதிரி. வீடு கட்டும் போது அப்படியே கட்டிடுறோம், அது பாதுகாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் பாதுகாப்பீங்க? ஜனங்களோட பாதுகாக்கலாம், யாரை தட்டிடுறாங்க அப்படிடுறாங்க சொல்லி காத்தடிச்சா, மழை அடிச்சா. நம்ம தொழில், நான் வந்து என்ன செஞ்சனோ அது உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கல, கண்ணில் வந்து பிளிங்கர்ஸ் பிளிங்கர்ஸ் போட்டு என் பாதையில் நம்ம போயிட்டு இருப்போம். எனக்கு எதிரியும் நான் தான், எனக்கு நண்பரும் நான் தான், என்னுடைய படம் தான் எனக்கு எதிரி, என்னுடைய படம் தான் எனக்கு எதிர்ப்பு. இது என்னுடைய படத்துக்கு தான் நான் காம்படிஷன், மற்றவங்க படத்துக்கு நான் காம்படிஷன் இல்லை. இப்போ எனக்கு காம்படிஷன் படையப்பா, படையப்பாவோட பெரிய ஹிட் கொடுக்கணும். இப்போ விக்ரம் காம்படிஷன் சுவாமி, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். சூர்யா காம்படிஷன் காக்க காக்கா, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். விஜய்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒரு காதலுக்கு மரியாதை, அந்த அதுக்கு அந்த இதில் நீங்கள் போயிட்டே இருந்தால் நீங்களும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நேச்சுரலி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க. தட் இஸ் த ஒன் திங். செகண்ட், அதிகமாக தேவைகளை கேட்டு போகாதீங்க, அதிகமாக தேவைகளை பின்னால் போகாதீங்க, நிறைய பேரை சேர்த்துக்காதீங்க. நிறைய பேர் சேர்த்துக்கிட்டாலும் கஷ்டமாயிடும், அதிகமாக தேவைகளை பின்னால் போனால் கூட கஷ்டமாயிடும். இதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கதை இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்துட்டு நல்லா வளர்ந்தவன், நல்லா வாழ்ந்தவன், நல்லா இது பண்ணிட்டு சம்சாரி, நல்லா பணம் இருக்கு, பட் வெறுத்து போச்சு, இதெல்லாம் வேண்டாம், சன்னியாசி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோமணம் அது மட்டும் எடுத்துக்கிட்டு போனான். நல்லா வாழ்ந்தவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிராமம் அந்த ஊரில், ஐயா நான் ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் ஏழு இடம் கொடுக்குறோம், ஏன் அங்கே இருன்னு சொன்னாங்க. சரி, அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கா, அந்த கோமணத்தை ஒரு வாட்டி எலி கடிச்சிடுச்சு. ஒரு எலி கடிச்ச விடத்தான் கோமணம், என்னடா ரெண்டே கோமணம், ஒரு கோமணம் எலி கடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது பக்கத்தில் சொன்னாங்க, சாமி ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு பூனை கொடுக்குறோம், அந்த பூனையை வளர்த்தா எலி வராது. ஆ, நல்ல ஐடியா. சரி, பூனை வந்தது. இப்போ அந்த பூனைக்கு வந்து பால் கொடுக்கணும், பாலுக்கு என்ன பண்ண சொல்லி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அவங்க அவங்க ரெண்டு நாலஞ்சு பேர் பத்து நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாமி ஒரு பேஜா இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு பசு இருக்குது, பால் கொடுக்குற பசுவை, இந்த பசு கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்களே பால் கழிச்சிட்டு பண்ணிக்கிங்க. சரிங்க. ஸோ இவர் தியானம் பண்ணுறதா, பசு பாட்டுக்கிறதா, பால் கரைக்கிறதா? அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து வேலைக்காரனை வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வேலைக்காரன் சமையல் போடணும், இது செய்யணும், அது இப்போ வந்து ரொம்ப பேஜாயிட்டு பக்கத்தில் சொன்னாங்க, ஏன் சமையல் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை நீங்கள் வச்சுக்கிட்டால, ஐ மீன் வேலை ஆசிரியர் பண்ணி அவ்வளோ வந்து சமைச்சு போடுறான், இது பார்த்துறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஆ, சரி, நல்ல ஐடியா. ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் நாளாச்சு, சாமி தப்பாக நினைக்க வேண்டாம், காலம் கெட்டு போயிருக்கு, ஒரு பொண்ணு ஆசிரமத்திற்கு தப்பாக நினைக்கிறாங்க, வசிஷ்டரே விஸ்வாமித்திரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற கல்யாணமாக ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை, கொஞ்ச நாள் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. அவர் வந்தார், சாமி தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அந்த பொண்ணு பற்றியும் தப்பாக சொல்கிறாங்க, மலடியன்னு சொல்கிறாங்க, உங்களையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நான் சொல்லி ஒரு குழந்தை பெற்றாங்க. சரி, ஒன் இயர் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு, அம்மா நீங்கள் ஆசிரமத்தை தள்ளி இருக்கீங்க,
ஒரு குழந்தை இருந்தா எப்படி கூடுமாட ஒரு ரெண்டு மூணு குழந்தை இருந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும் சொல்லி பெரிய சம்சாரமே உருவாயிடுச்சு இங்க. அதுக்கப்புறம் தியானம் பண்றது இங்க, மோஷம் அடைகிறது இங்க. ஆக தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு ஜனங்க கம்மி பண்ணிக்கிட்டா நம்ம தொழில் எதுக்காக வந்தோம் அது மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சொல்லி. அண்ட் டெஃபினெட்லி ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மன நிம்மதி, மன நிம்மதி தான் முக்கியம் சொல்றேன். சந்தோஷங்கிறது ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் காட் அப்படின்னு யாரும் சொல்லல, பீஸ் இஸ் காட்னு சொல்றாங்க. சந்தோஷம் சொல்றது எப்படி வந்துட்டு போறது, பீஸ்ங்கிறது எப்பவுமே நிலையா நிற்கிறது. ஸோ அந்த பீஸை இங்கே தான் நம்ம போகணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி படத்தை படம் வந்து சூர்யா வந்து சொல்லிட்டு போனாங்க. அடுத்த பிக்சர் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதே செஞ்சு எனக்கும் போரடிச்சு போச்சு. இதை டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லி நான் பார்க்குறேன். உங்களுக்கும் பிடிச்சி எனக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சா நான் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த கேவி சார் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.